வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியை போக்கி ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற பிரச்சனையை போக்குறதுக்கும் சக்கரை நோயால் ஏற்படுற புண்ணு, அந்த புண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே கொல கொலன்னு அழிவுனது மாதிரி இருக்கும். அந்த புண்ணை எப்படி குணப்படுத்தலாம், அந்த மாதிரியான புண்ணை குணப்படுத்துறதுக்கும் சிறுநீரகத்தில் வர்ற எரிச்சல், சிறுநீரக கடுப்பு, இது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய நமக்கு இயற்கையிலே கிடைச்ச ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்ப்போம். இதுதாங்க அந்த மூலிகை. இது வந்து வெண்புழா. உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து கரும்புழா செடியோட பயன்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் அந்த கரும்புழா செடியோட இலையை பற்றி அதோடய பழத்தை பற்றி போட்டிருந்தேன். இதை வந்து இந்த இலையையும் வந்து அரைச்சி தேங்காயில் ஊற வச்சு தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பழத்தையும் நிறைய நிறைய பறித்து இப்படியே சாராக புழிஞ்சி தேய்ச்சிக்கிட்டோம்னா இலை நிறைய பித்தை நிறைய வந்து சன்னமாக மறையும் அப்படின்னு போட்டிருந்தேன். இது வந்து கரும்புழா செடி மாதிரியே வெண்புழா செடின்னு சொல்லுவாங்க. இதை இந்த செடியை பார்த்திங்கன்னா வறண்ட நிலத்துலேயும் இருக்கும், ஆத்தங்கரையிலையும் இருக்கும். இந்த செடி வந்து குத்து குத்தாக இருக்கும். அதாவது கரும்புழா செடி வந்து கொடி கொடியாக ஓடும், இது வந்து குத்து குத்தாக இருக்கும். இந்த வெண்புழா செடியில் வந்து முள் இருக்குங்க. இந்த இருக்கு பார்த்திங்களா முள். அந்த கரும்புழா செடியில் வந்து முள் இருக்காது, அது வந்து கொடி, இது வந்து முள். இந்த பற்றியெல்லாம் முள் இருக்குது பாருங்கள். அந்த முள்ளுக்கு முள் இலை இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும், பூ இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிஞ்சு இருக்குது பாருங்கள். அதில் இது ஏன் வெண்புழா செடின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இதோட காய் வந்து பச்சை கலரில் இருக்கும், பழம் வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அப்படியே அழகாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதோட பழம் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அப்படியே இதோட தண்டில் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கும். அந்த இதோட மேல் பட்டை பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். இது வந்து ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். நம்ம வந்து இதில் கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து இதை சாப்பிட மாட்டோம். ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது பாருங்கள். நம்ம வயல்காட்டில் வேலை செஞ்சோம்னா சேத்துல நின்று வேலை செய்யும்போது பாருங்கள் சில இடத்துல முள் கடந்து குத்திவிடும், அது வந்து உள்ளுக்குள்ளே முறிஞ்சு போயிடும். அது வந்து சீக்கிரம் நம்மளால் எடுக்க முடியாது. அது என்னத்தை தான் ஊக்க போட்டு எடுத்தால் கூட எடுக்க முடியாது, ஆழத்தில் போயிருக்கும். அந்த மாதிரி உள்ள முள்ளுக்கு வந்து இந்த இலையை வந்து பட்டு போல் அரைச்சி அது மேலே வச்சு கட்டினோம்னா அந்த முள்ளோட அந்த ஆணி சேதையோடு பிடுங்கிக்கிட்டு வந்துடும். இந்த வெண்புழா செடியோட இலையை வந்து மாதவிடாய் காலங்களில் வர்ற பிரச்சனைக்கு வந்து இந்த இலையை அரைச்சி அந்த அசோகா மரத்து பட்டை இருக்குது பாருங்கள், அந்த பட்டையும் இந்த இலையுமா வச்சு அரைச்சி ஒரு கஷாயமாக வச்சு சாப்பிட்டா அந்த மாதவிடாய் காலங்களில் வர்ற பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயால் வந்து புண்ணு வந்து அப்படியே கொல கொலன்னு அழுகி போகிறனால அதில் புழுவும் இருக்கும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த இலையை வந்து பட்டு போல் அரைச்சி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டி வந்தோம்னா அந்த புண்ணு வந்து சன்னமாக வந்து ஆறி வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெண்புழா செடியோட இலையை பறித்து நல்லா பட்டு போல் அரைச்சி பசும்பால் இருக்குது பார்த்திங்களா, பசும்பாலில் கலந்து காலையில் வெறுமயத்தில் குடித்து வந்தால் இந்த சிறுநீரகத்தில் உள்ள எரிச்சல், சிறுநீரக கடுப்பு, அதாவது அப்படியே என்னமாக வலிக்கும்னே தெரியாது, அந்த மாதிரி சில பேருக்கு சொட்டு சொட்டாக மூத்திரம் பெய்வாங்க. இந்த மாதிரியெல்லாம் உள்ள நீர்க்குத்தல் எல்லாம் சரியாகும். அதே மாதிரி இந்த இலையை பறித்து அரைச்சி பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி சரியாகும். பித்தம் கிறுகிறுப்பு இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து இந்த இலையை வந்து பறித்து அதே மாதிரி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பித்தம் கிறுகிறுப்பு, தலை சுற்றுறது, இதெல்லாம் சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.